ஜெர்மனியில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பு. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ஜெர்மனியின் பரபரப்பான விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஐரோப்பா முழுவதும் விமான பயணத்தை சீர்குலைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை தொடங்கியுள்ளனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அச்சுறுத்தலை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். காலநிலை ஆர்வலர்கள் பாதுகாப்பு வேலிகளை மீறியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானங்கள் நிறுத்தப்பட்டதாக பிராங்க்ஃபர்ட் விமான நிலையம் கூறியது. இது போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து ஓடு பாதைகளும் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 7:50 மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன என்று விமான நிலையம் அதன் இணையதளத்தில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 140 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நாள் முழுவதும் மேலும் இடையூறுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். மேலும் பங்கேற்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என்று விமான நிலையம் கூறியது. அவர்களின் செயற்பாடுகள் விமான நடவடிக்கைகளுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோடையில் ஐரோப்பாவை சுற்றியுள்ள விமான நிலையங்களை குறிவைக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் குழுக்கள் நினைவூட்டுகின்றன. 2030 புதைப்படிவ எரிபொருட்களை பிரித்தெடுத்து எரிப்பதை நிறுத்துமாறு உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்களுக்கு குழுக்கள் அழைப்பு விடுக்கின்றன.